ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம் கடையம் ஒன்றியம் மடத்தூரிலே 1927 ஆண்டிலே பிறந்தவர்தான் மறைந்த ஐயா ராஜபாண்டிய நாடார் அவர்கள். தன் சொல்லாலும் செயலாலும் ஊர் மக்களின் மனங்களிலே சிம்மாசனமிட்டு வைத்திருந்தவர்கள்தான் ராஜபாண்டிய நாடார் அவருடைய தாயாரும் தந்தையாரும் ஊர் அம்பலமும் ஆகிய சத்குண பாண்டிய நாடார். பிறக்கும்போதே புகழ்பெற்ற குடும்பத்திலே அந்த பகுதியிலே பிறந்தவர்கள் என்பது அவர்களுக்கு இருக்கின்ற தனி சிறப்பு. நாட்டுப்பற்றும் தேசப்பற்றும் மிக்கவராகவே இறுதி மூச்சு வரை விளங்கியவர். தூக்குமேடை ராஜகோபால், ஐயா கே டி கோசல்ராம் போன்றவர்களோடு சுதந்திர போராட்டங்களிலே கலந்து கொண்ட பெருமை அவர்களுக்கு உண்டு. அந்த நேரத்திலேயே தேசிய கொடி ஏந்தி முழக்கமிட்டு கூட்டங்களிலே கலந்து கொண்ட இளைஞர் ராஜபாண்டிய நாடார் அவர்கள் சென்னை மகாஜன சங்கத்தினுடைய காரிய கமிட்டி உறுப்பினராக 25 ஆண்டுகள் அடித்தள முன்னேற்றத்திற்காக மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர். இளம் வயதிலேயே சென்னைக்கு வந்து தனது குடும்பத்தின் மூத்த உறுப்பினருடைய உழைப்பை பார்த்து அதன் அடிப்படையிலே தனது உழைப்பால் படிப்படியாக முன்னேறி சமுதாயத்தினுடைய நன்மதிப்பை பெற்ற நல்ல மனிதர். பெருந்தலைவர் காமராஜர் மீது அதிக பற்று, அன்பு, பாசம், அதன் அடிப்படையிலே அவர்களோடு அரசியல் பணியாற்றிய பெருமை மிக்கவர். மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களோடு அன்போடு பழகியவர். தனது இறுதி மூச்சு வரை வளமான தமிழகம், வலிமையான பாரதம் இதனை உருவாக்க வேண்டும் என்று நினைத்த நல்ல மனிதர். நேர்மை, எளிமை, தூய்மையை பின்பற்றிய மனிதராக வாழ்ந்து மறைந்தவர். அவரது மறைவு அவர்களது குடும்பத்தாருக்கும் சமுதாயத்திற்கும் பேரிழப்பு என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அவரது அன்பு மகன் நம்முடைய ஜிஆர் வெங்கடேஷ் அவர்கள் இளம் வயதிலேயே மக்கள் தலைவர் ஐயா மூப்பரார் அவர்களால் ஈர்க்கப்பட்டு அவருடைய தலைமையை ஏற்று மக்கள் பணியை தொடர்ந்து சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர். மக்கள் தலைவரால் பல நேரங்களிலே இளைஞராக இருந்தபோது அன்பு பாராட்டப்பட்டவர். இன்றைக்கு வெங்கடேஷ் அவர்கள் என்னுடைய தலைமையை ஏற்று இயக்கப்பணிகளை நம்பிக்கைக்குரியவராக, இயக்கத்தினுடைய தலைமை நிலை செயலாளராக சிறப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். மக்கள் தலைவர் அவர்களை திரு வெங்கடேஷ் அவர்கள் குடும்பஸ்தானத்திலே வைத்த காரணத்தினால் அதனுடைய பிரதிபலிப்பு தான் ஜி கே மூப்பனார் அரிமா சங்கம் என்பதை நான் நன்றியோடு இந்த நேரத்திலே நினைவு கூற விரும்புகிறேன். அரிமா சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து வெங்கடேஷ் அவர்கள் இயக்கத்திற்கும் கூட்டணிக்கும் வலு சேர்க்கும் வகையிலே தன்னுடைய உகந்த பணியை சிறந்த முறையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வெங்கடேஷருடைய தந்தை மறைந்த பிறகு தமிழகத்தினுடைய முக்கியமான மரியாதைக்குரிய தலைவர்களை அழைத்து மட்டுமே தன்னுடைய தந்தையாருடைய படத்தை திறக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர்களிடம் நான் உங்களுக்கு பல நண்பர்கள் உண்டு, கட்சிகளை தாண்டி பல நலன் விரும்பிகள் உண்டு, பல துறைகளிலே நான் நன்கு அறிவேன். அவர்களோடு நீங்கள் நட்புக்கு இலக்கணமாக நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள். பல கட்சியைச் சேர்ந்தவர்களை நான் நன்கு அறிவேன். எனவே தந்தை மறைவு குடும்பத்தாரிடமும் உங்களிடமும் விட்டுவிடுகிறேன். யாரை அழைத்தாலும் நான் வரவேற்க தயார். அதுதான் உங்களோடு இயக்க தலைவர் என்ற முறையிலே எனக்கு இருக்கின்ற தனிப்பட்ட உறவு என்று அவரிடம் கூறினேன். ஆனால் வெங்கடேஷ் அவர்களை பொறுத்தவரையிலே நல்ல தலைவர்கள் வேண்டும், நாட்டினுடைய தலையெழுத்தை வரும் நாட்களிலே மாற்ற வேண்டும், நல்லவர்கள் சார்ந்த நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற வேண்டும்,
ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேர வேண்டும். மீண்டும் வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல நிலை ஏற்பட வேண்டும் என்று விரும்பி நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அவர்களையும் இங்கே அழைத்ததை நான் பெருமையோடு நினைவு கூற விரும்புகிறேன். இன்றைக்கு அவர்களது எண்ணத்திற்கு ஏற்றவாறு தலைவர்கள், நலன் விரும்பிகள், நண்பர்கள், உற்சார் உறவினர்கள் ஒரு சேர இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருப்பது மறைந்த ஐயா அவர்களது புகழுக்கு பெருமை சேர்ப்பது மட்டுமல்ல, அவர்களது ஆத்மா சாந்தியடையக்கூடிய உயர்ந்த நிலையை ஏற்படுத்தியிருப்பது வணக்கத்துக்குரியது, நன்றிக்குரியது. மறைந்த ராஜபாண்டிய நாடார் அவர்கள் ஆசியோடு அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ந்து உழைப்பால் முன்னேறி அவர்கள் குடும்பம் மென்மேலும் நற்பெயர் எடுத்து நன்கு வாழ வேண்டும் என்று இந்த தருணத்திலே அவர்கள் ஆசியோடு இறைவனை வேண்டி இங்கே குறுகிய நேரத்திலே மதிப்பிற்குரிய நம்முடைய ஐயா முன்னாள் முதல்வர்களை கூப்பிட்டபோது சட்டமன்றம் நடக்கின்றது என்று கூட பாராமல் வந்ததற்கு இயக்கத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவருக்கு கூட வேறு ஒரு நிகழ்ச்சி இருந்தது, அந்த நிகழ்ச்சியை தாண்டி இங்கே அவர்கள் இங்கே வந்திருப்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது என்று கூறி மேடையிலே இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.